ஹே கைஸ், வெல்கம் டு கேமிங் மேட்னஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோ அண்ட் லைவ் ஸ்ட்ரீமுக்கு உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கு வீடியோவில் நம்ம RPCS3யோட லேட்டஸ்ட் செட்டப் கைடு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் RPCS3யோட அஃபிஷியல் வெப்சைட் RPCS3.net. இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி விசிட் பண்ணுங்கள். இதுதான் வந்து வெப்சைட்டோட ஹோம் பேஜ். இங்கே போனீங்கன்னா டவுன்லோடுன்னு இருக்கும். ஸோ இந்த டவுன்லோட கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு டவுன்லோட்ஸோட பேஜுக்கு டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகும். ஜஸ்ட் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்த உடனே உங்களுக்கு டவுன்லோட் வரும். ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் கொடுங்க, ஃபைல் டவுன்லோட் ஆகும். சேம் டைம் வந்து நமக்கு சோனி PS3யோட ஃபேர்ம்வேர் ஃபைல் வேணும். ஸோ அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணோம். ஸோ எமுலேட்டர் டவுன்லோட் முடிஞ்சது. கூகுள் போய்ட்டு ஜஸ்ட் PS3 ஃபேர்ம்வேர் டவுன்லோடுன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போவோம். ஸோ இங்கே கீழே வந்தீங்கன்னா அக்ரி அண்ட் டவுன்லோட் நோ அப்படின்னு இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது உங்களுக்கு PS3யோட அப்டேட் ஃபைலும் டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் அதை சேவ் கொடுக்குறேன், ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேம் பேச்சஸ். இதில் இப்போ ஒரு மேஜர் சேஞ்ச் வந்துருக்கு. ஸோ அதையும் நம்ம இந்த செட்டப் கைடில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி முடித்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபோல்டருக்கு மூவ் பண்ணுவோம். இப்போ நமக்கு PS3 அப்டேட்டு டவுன்லோட் ஆயிடுச்சு, இமுலேட்டர் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை என்னோட இமுலேட்டர் ட்ரைவில் பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ இமுலேட்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இமுலேட்டருக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸு. இதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ஃபோல்டருக்கு போய்ட்டு RPCS3யோட அப்ளிகேஷன் ஃபைலை ரன் பண்ணுங்க. ஸோ ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பூட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்கும். இது ரெண்டுக்கும் டிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இருக்கிற ஸ்டேட். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேர்ம்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைலுக்கு போங்க, இன்ஸ்டால் ஃபேர்ம்வேர். ஸோ இமுலேட்டருக்குள்ளே நம்ம டவுன்லோட் பண்ண PS3யோட அப்டேட் ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ஃபைலை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ஃபேர்ம்வேர் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேர்ம்வேர் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன் வந்து PS3 மாதிரி தான். ஸோ அதனால் இதுக்கு எல்லா கேம்ஸையும் ரன் பண்ண PS3யோட ஃபேர்ம்வேர் வேணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஃபேர்ம்வேரை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் ஃபேர்ம்வேர் இன்ஸ்டால் ஆன உடனே உங்களுக்கு வந்து PPU மாடியூல்ஸ்லாம் வந்து கம்பைல் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு 2-5 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையா பேர் வந்து கேமோட டவுன்லோட் லிங்க் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட பயோவில் வந்து நான் அந்த வெப்சைட்டோட கம்ப்ளீட் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு எல்லா எமுலேட்டரோட கேம்ஸும் ஒன்றா கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி அந்த லிங்க்கை ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லா கன்சோலோட கேம்ஸும் ஒரே இடத்துல கிடைக்கும். நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் இன்ஸ்டாகிராமில் இருக்கும். ஸோ இன்ஸ்டாலையும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போது ஃபேர்ம்வேர் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சது. தென் அடுத்ததாக வந்து நம்ம ஜாய்ஸ்டிக்கை வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ பேட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து கீபோர்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கேம் பேட் இல்லை, நான் கீபோர்டில் விளையாட போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒரு இதையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற கீஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கீஸை வந்து செட் பண்ணிக்கலாம் கீபோர்டை வச்சு. நான் வந்து கேம் பேட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ வந்து நான் ஜாய்ஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் போய் எக்ஸ் இன்புட்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததும் நான் ஆல்ரெடி வந்து ஒரே ஒரு ஜாய்ஸ்டிக் மட்டும் என்னோடய ஒயர்லெஸ் கனெக்டர் மட்டும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ பேட் 1 சூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒர்க் ஆகுதான் செக் பண்ணுறேன். கீழே இங்கே பார்த்தீங்கன்னா கியர் வந்து நம்ம மூவ் பண்ணால் இங்கே மூவ் தெரியும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஜாய்ஸ்டிக் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையாங்கிறத இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பிளேயர் ஒன்னோட கண்ட்ரோலர். நீங்கள் இன்னும் மல்டிபிள் ஜாய்ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா 2, 3, 4 ஒவ்வொன்றுக்கும் ஒன்று நீங்கள் கன்ஃபியர் பண்ணலாம். அரல்ஸ் வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் இல்லை ஒரு கீபோர்டு இருக்குன்னா ஒன்று ஜாய்ஸ்டிக் ஒரு கீபோர்டு வச்சு நீங்கள் WWE அந்த மாதிரி சில கேம்ஸை கூட இதில் தாராளமாக விளையாடலாம். 2-3 player கேம்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ நான் வந்து என்னோட ஜாய்ஸ்டிக்கை மட்டும் தான் கன்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஜாய்ஸ்டிக்கோட கன்ஃபிகரேஷன் இவ்வளோ தான். சேவ் கொடுத்துருங்க. ஸோ கேம் பேடோட கான்ஃபிகரேஷன் முடிஞ்சது. இப்போ வந்து கேம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். இல்லைனா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது PS3 இருக்குது அப்படின்னா அவங்ககிட்டருந்து அஃபிஷியல் கேம்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு மெத்தட். அந்த மெத்தட் எப்படி அப்படிங்கிறது வந்து RPCS3யோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. கேம் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு யூடியூப்லேயே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா PS3 CD-லிருந்து கேம்ஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நிறைய டியூட்டோரியல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம போய் ஆட் கேம்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபைலுக்கு போய்ட்டு ஆட் கேம்ஸ். நான் வந்து கேமோட லொக்கேஷனை இப்போ சூஸ் பண்ண போகிறேன். ஸோ PS3 கேம்ஸ். ஸோ இந்த கேம்ஸ் மட்டும் தான் நான் இப்போது கரண்ட்டாக யூஸ் பண்ணுற கேம்ஸ். ஸோ ஃபோல்டரை சூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லா கேம்ஸுமே இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து நேம், சீரியல் நம்பர், வெர்ஷன், தென் கேமோட கேட்டகரி அண்ட் ப்ளே ஸ்டேஷன் மூவ் சப்போர்ட் இருக்கா, இது வரைக்கும் இந்த கேம் வந்து என்னென்ன ரெசல்யூஷன்லாம் சப்போர்ட் பண்ணும், அண்ட் கடைசியாக எப்போ விளையாண்டோம், எவ்வளோ நேரம் விளையாண்டுருக்கோம், அதோட கேமோட காம்பேக்டபிலிட்டி ஸ்டேட் என்ன அப்படிங்கிற முதற்கொண்டு நம்மளால் இந்த இமுலேட்டர்லாம் பார்க்க முடியும். இதை நீங்கள் ஆல்ட்ரும் பண்ண முடியும். இதன் அடுத்ததாக வந்து கான்ஃபிகரேஷன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக இது சில கான்ஃபிகரேஷன் எனேபிள் பண்ணியிருக்கும். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன்லேயே எல்லாமே விட்டுருங்க.
எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண வேண்டியது கிடையாது. ஏன் வந்து பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னா, பிளே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கேமுக்குமே இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு ஒரு செட்டிங்ஸ் வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு கேமை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கஸ்டம் கான்ஃபிகரேஷன். இப்போ அசுராவத்துக்கு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, அதை வச்சா தான் வந்து அது 60 FPS ரன் ஆகுனா அந்த செட்டிங்ஸை அந்த கேமுக்கு மட்டும் நம்ம தனியாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து மேக்ஸிமம் நம்ம டிஃபால்ட் எமுலேட்டருக்கு கான்ஃபிகர் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு கேமுக்குமே நம்ம இண்டிவிஜுவலாக கான்ஃபிகரேஷன் செட் பண்ணி ஆகணும். ஒரு ஒரு கேமுக்கும் நம்ம சேனலில் நீங்கள் என்னென்ன கேமுக்கெல்லாம் செட்டிங்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேம் வந்து பிளேயபிள் ஸ்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கான செட்டிங்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அரல்ஸ் வந்து இன்கேமில் இருந்தால் கூட ஓரளவுக்கு ரன் ஆகும், ஆனால் வந்து கிராஷஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஆஃபர்ஸாக இருக்கட்டும், அன்சார்ட்டட் 2 இருக்கட்டும், இல்லை காட் ஆஃப் வார் அசென்ஷனாக இருந்தாலும் சரி, காட் ஆஃப் வார் 3 இருந்தாலுமே சரி, இதெல்லாமே இன்கேம் ஸ்டேட்டு தான். ஸோ எதுவுமே வந்து 100% அப்படியே ஸ்டார்ட் டு எண்ட் வந்து ப்ளே பண்ண முடியும் நம்மளால் சொல்லவே முடியாது. எல்லாமே வந்து கிராஷ் ஆகவோ மைனர் பக்ஸ் வர்றதுக்கும் நிறையா சேஞ்சஸ் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு மேஜரான அப்டேட். ஸோ மேனேஜுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன் பார்ப்பீங்க, அதாவது கேம் பேட்சஸ். ஸோ ப்ரீவியஸாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறக்கணுங்களுக்கு தெரியும், கேம்ஸோட பேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ஒரு XML ஃபைலாக லோட் பண்ணிருப்போம். ஸோ இங்கே ஒரு நோட் பேட் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஃபைலாக தான் லோட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஸ்டெப் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை பில்ட்டினாக கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ ஜஸ்ட் பேச்சஸ் ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் லேட்டஸ்ட் பேச்சஸ் அப்படின்னு கீழே நீங்கள் ஒரு ஆப்ஷன் பார்ப்பீங்க, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்து அவங்களே பேச்சஸை டேரெக்டாக டவுன்லோட் நம்மளுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ இது வரைக்கும் என்னென்ன கேம்ஸுக்கெல்லாம் வந்து பேட்ச் வச்சுருக்கோ மொத்த பேட்சுமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்லி ஷோ ஓன்டு கேம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை டிக் பண்ணிங்கன்னா நம்ம என்னென்ன கேம்ஸ் வச்சுருக்கோமோ அந்த கேம்ஸில் எது எதுக்கெல்லாம் வந்து பேச்சஸ் அவைலபிளாக இருக்கோ அது மட்டும்தான் இங்கே எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் 3 இருக்குது, அண்ட் இங்கே ஆல் டைட்டில்ஸ் வார்னிங் திஸ் பேட்ச் அப்ளைஸ் டு ஆல் கேம்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தோ காட் ஆஃப் வார் அசென்ஷனுக்கு 3 டைப் ஆஃப் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அசென்ஷன் விளாடும்போது நம்ம இந்த 3 செட்டிங்ஸுமே எனேபிள் பண்ணி விடணும். ஆனால் 3க்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தனியாக அது இருக்கும். ஏன்னா வந்து நம்ம என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பேச்சஸ் தான் இதில் ஒர்க் ஆகும். இப்போ நான் யூஸ் பண்ணுறதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா BCUS08111. ஸோ அதே தான் BCUS98111. ஸோ இந்த சீரீஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்கான பேட்ச் மட்டும்தான் இப்போ இது காட்டுது. ஸோ இதை ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது ஆல்ரெடி இருக்கிற அத்தனை கேம்ஸுக்குமே காட்டும், என்னென்ன கேம்ஸ்க்கெலாம் பேட்ச் இருக்கோ அத்தனை கேம்ஸோடதுமே காட்டும். ஸோ நீங்கள் என்னென்ன கேம்ஸ்க்கெலாம் பேச்சஸ் ரன் பண்ண போகிறீங்களோ அந்த பேச்சஸ் எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் இதில் டிக் மட்டும் பண்ணி விட்டால் போதும், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாகிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வெர்ஷனுக்கு போயிட்டு ஓல்டு கேம்ஸ் கொடுத்துருங்க. ஸோ ஈஸியாக ஃபில்டர் ஆயிரும். ஸோ நம்ம என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதோடது மட்டும்தான் காட்டும். ஸோ உங்களுக்கு எனேபிள் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதெல்லாமே எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ இது வேணுங்கிற கேம்ஸுக்கு எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணி வந்துட்டு ஜஸ்ட் அப்ளை கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. இதுதான் வந்து கேமோட பேட்ச் மேனேஜ்மெண்ட். இதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் வேறு எந்த சேஞ்சஸுமே தேவை கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ஒரு கேம்ஸுக்கும் இண்டிவிஜுவல் செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்லாம் நான் ஐபட்டனில் கொடுக்குறேன், ப்ளஸ் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோ ஆட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லா கேம்ஸுக்குமே அப்டேட்டட் கைடு அப்கமிங் வீக்ஸில் வரப்போகுது. ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு என்னால் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ண முடியும். இனிமேல் நம்ம பேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வீடியோ வரதுக்கு 2-3 டேஸ் முன்னாடியே வந்து என்ன கண்டென்ட் வரப்போகுது அப்படிங்கிறத நாங்கள் முன்னாடியே சொல்லிடுவோம். ஸோ உங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்க யூஸ் ஆகும். அண்ட் முக்கியமான விஷயம், லோ ஸ்பெக் கம்ப்யூட்டர்ஸில் என்னால் இந்த கேம்ஸ் விளையாட முடியுமா, இமுலேட்டர் கேம்ஸ் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதாவது நமக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ரிப்ளை பண்ணுற விதமாக அந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான ஐபட்டன் நான் மேலே கொடுக்குறேன், அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தென் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். கீப் சப்போர்ட்டிங் எஸ் கைஸ், தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.